கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை ஆராதித்தோம், தொழுது கொண்டோம். மெய்யாகவே ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த காலை வெளியிலே நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு அது ஏதுவாயிருந்தது. இந்த காலையிலேயும் உங்களோடு நான் பேசும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்துவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா உன்னத சிநேகம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலையிலேயும் எங்களோடு நீர் பேசும்படியாய் பட்சமாய்மை நோக்கி பார்க்கிறப்பா. நீர் பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே, காலா காலங்களாய் மனுஷரோடு தம்முடைய பரிசுத்தவான்களோடும் தம்முடைய தீர்க்கதரிசிகளோடும் ஊழியர்களோடும் பேசிக்கொண்டு வந்த கர்த்தர் இந்த காலை வழியில் எங்களோடும் என்னோடும் பேசும்படிக்கு செபிக்கிறப்பா. இந்த வார்த்தையை நீ தந்திருக்கிறீர். இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வர உதவிச்சு இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகட்டும். இந்த காலை வழியிலே நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை குறித்து நான் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாராய் 8 ஜலப்பிரளயத்திலே இருந்து தப்பி வைக்கப்பட்ட பிறகு ஒரு புதிய பூமியிலே அவர்கள் இறங்கி கர்த்தருக்கு பலி செலுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் செலுத்தின தகன பலியை கர்த்தர் முகர்ந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு நோவாவோடும் அவன் குடும்பத்தோடும் சகல மாம்ச ஜந்துக்களோடும் கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர் வானத்திலே ஒரு வில்லை வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் பார்த்தோம். அந்த வில்லிற்கு 7 நிறங்கள் உண்டு. அந்த நிறத்திலே குறித்து நான் உங்களோடு சொல்லும்போது தேவனுடைய சுபாவங்களுக்கு ஒப்பிட்டு உங்களோடு நான் கடந்த வாரம் பேச நேர்ந்தது. நான் தொடர்ச்சியாய் அந்த எல்லா நிறங்களையும் குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். காரணம், தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருந்தால்தான் நாம் அவருக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரை அறியாத பட்சத்தில் நாம் அவருக்கு ஏற்றவர்களாய் ஜீவிப்பது என்பது கடினமான ஒரு காரியம். ஆயினாலே நோவாவோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் அந்த வில்லிலே, அடையாளத்தின் வில்லிலே முதல் நிறமாகிய தேவனுடைய குணாதிசயம் தகப்பன் என்று சொல்லி உங்களோடு கூட சொன்னேன். அவர் எப்படிப்பட்ட தகப்பன்,
என்றெல்லாம் விவரித்து காண்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நான் மற்றொரு ஸ்வாபத்தை குறித்து அல்லது குணாதிசயத்தை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அந்த ஸ்வாபம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்வோமானால் உண்மையாகவே நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். ரெண்டாவது, தேவனுடைய ஸ்வாபம் ஒரு மெய்ப்பனுடைய ஸ்வாபமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11 ஆடுகளுக்காக தன் ஜீவனையே என்ன செய்கிறான், கொடுக்கிறான். 14:14 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நானும் பிதாவை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் தகப்பனாய் விளங்குகிறது மட்டுமல்ல, அவர் யாராயும் காணப்படுகிறார் என்றால் ஒரு நல்ல மெய்ப்பனாக காணப்படுகிறார். ஏன் என்று சொன்னால் நம்மை அவர் நோக்கின விதம் அப்படி. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 95:7 நான் வாசிக்கலாம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே, நாம் யார்? அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே. 100:3 வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். நன்றாய் கவனியுங்கள். முதல் காரியம் அவருடைய கைக்குள் காணப்படுகிற ஆடுகள். ரெண்டாவது, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கைக்குள்ளான ஆடு என்று சொல்லும்போது அதில் ஒரு காரியம் அடங்கியிருக்கிறது, பாதுகாப்பு உண்டு. மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லும்போது அதில் பராமரிப்பு என்கிற ஒரு காரியம் அடங்கியிருக்கிறது. ஆகையால் இந்த காலையிலே நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட மெய்ப்பராயிருக்கிறார், நல்ல மெய்ப்பராய் காணப்படுகிறார். தாவீது தான் ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்ட போதிலும் கூட தன் தேவனாய கர்த்தரை அவன் பார்த்து இவ்விதமாய் சங்கீதம் பாடுகிறான். 23:1 நான் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். அவர் யார்? அவர்தான் என்னுடைய மெய்ப்பர். இஸ் மை குட் ஷெப்பர்ட். ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடைய மெய்ப்பர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையானே, மெய்ப்பன் என்று சொல்லும் போது சாதாரணமாய் நாம் நினைத்து விடக்கூடாது. அநேகர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் ஒருவேளை சரியாய் படிக்காத பையனையோ பிள்ளையோ பார்த்து ஆசிரியர் இவ்விதமாய் சொல்லுவார், நீ ஆடு மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கு, வேறு எதற்கும் லாய்க்கு அல்ல. அவர் சாதாரணமாய் நினைத்திருக்கிறார். ஒரு ஆசிரியர் தொழிலை பார்க்கிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறது பெரிய பணக்கார வேலை. பாருங்க,
யோபு ஆடுமாடுகள் தான் அவனுக்கு ஆஸ்தி. அத்தனை ஆஸ்தி உள்ள மனுஷன் அந்த ஊஸ் தேசத்தில் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஒரு மெய்ப்பன் தான், அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் எல்லாம் இருந்தது. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சீமானாயிருந்தான். அது எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஐஸ்வர்யத்தை பூமி தாங்க கூடாது இருந்தது. அப்ப ஒரு மெய்ப்பன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல, கணத்துக்குரியவன், அவன் பெரியவன், மகா ஐஸ்வர்யவான், எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய மெய்ப்பரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு குறைவும் இல்லாத ஒரு கர்த்தர், ஐஸ்வர்ய சம்பந்தர். அதை சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார், வானமும் பூமியும் என்னுடையது என்று சொன்னார். 24 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அதே ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, சகலமும் என்னுடையது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய மெய்ப்பர் எவ்வளவு பெரியவர்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எவ்வளவு பெரியவர் என்பதை நன்றாய் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். மாத்திரமல்ல, நம்முடைய மெய்ப்பரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் கரிசனை உடையவராய் காணப்படுகிற கர்த்தர், மிகவும் கரிசனை உள்ளவர். ஆகையினால்தான் அவர் எங்கே வைத்திருக்கிறார்? தம்முடைய கையிலே அவர் வைத்திருக்கிறார். நான் வசனத்தில் வாசித்தோம், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவர் கைக்குள்ளே நாம் காணப்படுகிறபடியினாலே தேவனுடைய கரிசனை எப்படிப்பட்டது என்று நன்றாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலையில கரிசனை அற்ற ஆண்டவர் அல்ல, கரிசனை உடைய ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் என்ன செய்து வருகிறோம், ஆராதித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்டவரை குறித்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பராம்? நல்ல மெய்ப்பர். அவரை போல ஒரு நல்ல மெய்ப்பன் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் கிடையாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் நல்ல மெய்ப்பன் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ மெய்ப்பர் காணப்படுகிறார்கள், ஆனால் நல்ல மெய்ப்பன் என்பதற்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10 12 வசனம் நான் வாசிக்கும் போது, மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அவைகளை சிதறடிக்க அடுத்த வசனம், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படுகிறது இல்லை. இரண்டாவது காரியம் இரண்டாய் கவனியுங்கள், மெய்ப்பனாய் இராதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தனக்கு சொந்தமல்லாத வேறொரு எஜமானுடைய ஆடுகளை அவன் என்ன செய்கிறான்? மெய்க்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த ஆடுகள் அவனுக்கு சொந்தம் அல்ல, அது வேறொருடைய உடைமை அல்லது சொத்து. இவன் எதற்காய் ஆடு மேய்க்கிறான்? கூலிக்காக ஆடு மேய்க்கிறான். கூலிக்காக ஆடு மேய்க்கிறதான வேளையில வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓனாய் வரும்போது
ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போகிறார். ஆடுகளை நடுவழியிலே மனாந்திரத்திலே தவிக்க விட்டு ஓடி போகிறார். காரணம், அந்த ஆடு தனக்கு சொந்தம் அல்ல, அது யாரோ ஒருவருடையது. நான் ஏன் அதற்காய் கவலைப்பட வேண்டும்? நான் வேலை செய்வதற்குரிய கூலி எனக்கு கிடைத்தால் போதும். பாருங்க, அன்னைக்கு ஒரு டிரைவர் ஒருவர் காரை கொண்டு போய் இடிச்சிட்டாரு. இடிச்சுட்டு அவர் மாட்டுக்கு பேசாமல் இருக்கிறாரு. என்னையா இடிச்சிட்டிங்களே, அது என்னோட தானே, என்னுடையது இல்லையே, எங்கள் முதலாளியோடது. அவர் இன்சூரன்ஸில் என்ன செஞ்சிருவார், கிளைம் பண்ணிக்குவார். எனக்கு என்ன கவலை? அப்போ எவ்வளவு நம்பிக்கை துரோகி உள்ள மனுஷனாய் காணப்படுகிறார். தன் எஜமானவனை நம்பி ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாகனத்தை சரியாய் ஓட்ட வேண்டும், கவனமாய் ஓட்ட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். இல்லாவிட்டால் விபத்து ஏற்படும் என்று தெரியும். வேண்டுமென்றே கொண்டு போய் அடித்து விட்டு, எனக்கு என்ன, என் முதலாளியுடைய வண்டி, அவர் வந்து பார்த்துட்டு என்ன செய்யட்டும், எனத்தை யோசிச்சுட்டு போட்டோம். நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன், பஸ் ரிவர்ஸில் வந்துச்சு. பஸ் ரிவர்ஸில் வருதுன்னு கொஞ்சம் தள்ளி போய் தான் கொஞ்சம் நின்றேன். பஸ்ஸை ஒரே அடி அடித்தா பின்னாடி கண்ணாடி அத்தனை என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கி போச்சு. அந்தால் வந்து சரி பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறார் டிரைவர், சிரிக்கிறார். காரணம் என்ன, அது அவர் வண்டி இல்லை, அரசாங்கத்து வண்டி. எப்படி நாசமாக போனால் யாருக்கு என்ன? இன்னைக்கு உலகத்திலே இவ்விதமாய்த்தான் மனுஷர் காணப்படுகிறார்கள். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கூலியால் கூலிக்காக ஆடுகளை மேய்க்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறானா, ஓனாய் வரும்போது ஆடுகளை விட்டு விட்டு என்ன செய்கிறான், ஓடி போகிறான். ஆகையினாலே ஆடுகளை ஓனாய் வந்து என்ன செய்கிறது, பீறி போட்டு அவைகளை சிதறடிக்கிறது. ஆகையால் தான் இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஏன் தெரியுமா, 10:10 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். 11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னத்தை கொடுக்கிறவன், ஜீவனையும் கொடுக்கிறவன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர். இப்ப எவ்வளவு வித்தியாசம் உண்டாயிருக்குது என்று பாருங்கள். நல்ல மெய்ப்பன் ஆடுகள் தன்னுடையதாய் இருக்கிறபடியினாலே தன் ஜீவனையும் அவனுக்காய் கொடுக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான். ஆனால் கூலியால் அப்படிப்பட்டவன் அல்ல, விட்டு விட்டு என்ன செய்கிறவன், ஓடி போகிறவன். தூரத்தில் நின்று என்ன நடக்கிறது என்ன செய்வான், எட்டி பார்க்கிறவனாய் காணப்படுவான். இந்த காலையிலே நம்முடைய நல்ல மெய்ப்பருடைய குணாதிசயம் என்ன என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:3 வாசிப்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். நன்றாய் கவனியுங்கள், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். யாருக்கு? மெய்ப்பனுக்கு கதவை திறந்து விடுகிறான். அவன் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான். முதலாவது மெய்ப்பனுடைய அனுபவம் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவது. தன் ஆடுகளுடைய பெயரை நன்றாய் அறிந்து அவர்களை பெயரிட்டு என்ன செய்கிறான், அழைக்கிறவனாய் காணப்படுகிறான். பெயர் சொல்லி கூப்பிடும் போதே அந்த மெய்ப்பன் தன் ஆட்டின் மேல் வைத்திருக்கிற
அன்பு இன்னதென்று நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. அருமையான தேவ ஜனமே, மெய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தர் நம்மை பெயரிட்டு என்ன செய்கிறார்? அழைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வீட்டிலே ஒரு பெயர் இருக்கும், பள்ளிக்கூடத்திலே அல்லது ரேஷன் கார்டிலே வேறொரு பெயர் காணப்படும். இன்னும் சிலருக்கு ஞானசான பெயர் வேறு ஒன்று உண்டு, கூப்பிடுகிற பெயர் வேறு ஒன்று உண்டு. எந்த பெயராய் காணப்பட்டாலும் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி என்ன செய்கிறவர்? அழைக்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் ஆபிரகாமை பெயர் சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார். அழைத்தவர் அவனை நடத்தி கொண்டு வந்தார். வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது தன் சொந்த குமாரனாய் ஈசாக்கை தகனபலி செலுத்தும்படிக்கு கர்த்தர் சொன்ன போது அவன் கீழ்ப்படிந்து அப்படியே செய்ய தன் பட்டயத்தை ஓங்கின வேளையில, சுருக்கமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்தது? உண்டாயிற்று. உண்டான சத்தத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை இதுவாயிருந்தது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலும் கையை என்ன செய்யாதே, போடாதே. அவனை உன் ஏக சுதன் என்றும் உன் ஒரே பேரான குமான் என்றும் நீ பாராதபடிக்கு அவனை எனக்காக நீ தகரபலியாய் ஒப்பு கொடுக்க நீ தீர்மானித்தபடியினாலே நீ அவன் மேல் கை போடாதே. ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட்டதனுடைய நோக்கம் என்ன? அங்கே கர்த்தர் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஐயா, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் உங்களுடைய செய்கைகளை கண்டு பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். பாராட்டுகிறவர் மெய்ப்பன் அவர். உங்களுடைய செய்கை கர்த்தருக்கு முன்பதாய் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவர் உங்களை செய்களை பார்த்து உங்களை பாராட்டி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இரண்டாவது நான் சொல்வேன் சொன்னால், கர்த்தருடைய வேதத்திலே சாமுவேலை தேடி கர்த்தர் தேவாலயத்திற்கே கடந்து வந்தார். விளக்குகள் அணைந்து போகிறதற்கு முன்னே அவன் தூங்கும்படியாய் படுத்து கொண்டான். கர்த்தர் சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். எலியா ஏலி கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலி நிலத்திலே ஓடினான். காரணம், இதுவரைக்கும் அவன் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ததில்லை, கேட்டதில்லை. முதல் முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். ஏலி நிலத்திலே ஓடினான். ஏலி சொன்னான், நான் கூப்பிடவில்லை. இரண்டாவது செய்யும் மூன்றாவது செய்யும் கூப்பிட்ட போதெல்லாம் ஏழு இனத்திலே ஓடி போனான். மூன்றாவது விசை ஏழு இனத்திலே போன போது ஏழி அறிந்து கொண்டான், சாமுவேலை கர்த்தர் என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். அறிந்து கொண்டவன் சொன்னான், இன்னியும் ஒரு விசை உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுவாரானால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னான். அப்படியே நாலாம் விசையும் கர்த்தர் அவனை கூப்பிட்ட போது சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறு பாலகன் சொல்லுகிறான். கர்த்தர் சிறு பிள்ளையாண்டான் என்று பாராதபடிக்கு ஏலியின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேலருக்கும் சம்பவிக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து திட்டமும் தெளிவுமாய் அவனோடு பேசுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, நான் ஒன்று சொல்லட்டும், தேவன் நம்மோடு பேசுகிறவர். எதை குறித்து? மற்றவர்களை குறித்து நம்மோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். நாம் கர்த்தரோடு ஒரு நெருங்கின தொடர்புடையவர்களாய் கர்த்தரோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருப்போமானால் மற்றவர்களுக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை அவர்களுக்கு எச்சரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறவர், பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இன்னைக்கு காலை வழியிலே நம்முடைய வேலைக்காய் புறப்படுகிற வேளையிலே
ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று கத்தர் அறிந்திருப்பாரனால் அதை நம்மோடு கூட முன்கூட்டி என்ன செய்கிறவர் தெரிவிக்கிறவர். எதற்கு? இந்த நாள் முழுவதும் எப்படி இரு, வீட்டில் படுத்து நன்றாய் கம்பளியை போட்டு தூங்கிடு, அப்போ ஒரு காரியமும் நடக்காது என்பதற்கு அல்ல. நீ போய் வேலை செய்கிற ஸ்தலத்தில் முதலாவது ஜபத்தோடு கூட ஜாக்கிரதையோடு கூட மிகுந்த எச்சரிப்போடு என்ன செய், வேலையை செய். நடைபெறும் என்று சொன்ன காரியம் நடைபெறாதபடிக்கு உனக்கு என்ன உண்டாயிருக்கும், பாதுகாப்பு உனக்கு உண்டாயிருப்பதற்கு கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறவர், பேசுகிறவராய் காணப்படுகிறார். அப்படியே அந்த விபத்து நமக்கு ஏறிட்டாலும் சற்று நேரத்துக்கு முன்பாய் சொல்லப்பட்ட சாட்சியை போல நான் சொல்ல விரும்புகிறேன், பிராணச்சேதம் ஒன்றும் என்ன செய்யாது, வராது. தேவன் பாதுகாக்கிறவர், தேவனுடைய எச்சரிப்பு நமக்கு வந்தது, நாம் எச்சரிக்கையாய்த்தான் காணப்பட்டோம், ஆனால் சம்பவித்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அது நடுவிலும் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வழியில அருமையான தேவ ஜனமே, நாம் தேவனுடைய சத்தத்தை அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறத கேட்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் வசனத்தை வாசிக்கிற வேளையில கர்த்தர் மரியாளை பெயர் சொல்லி கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். கல்லறை தோட்டத்தில் அழுது கொண்டிருந்த மரியாள் தன் இயேசுவை காணவில்லை என்று துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருந்த போது, அவருடைய சரீரம் காணவில்லை என்று அழுது கொண்டிருந்த போது, அவர் அவ்விடத்திலே நின்று அவளை பார்த்து முதலாவது கேட்டார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவள் அழுவதற்குரிய காரணம் தெரியும், ஆனால் அவளை பார்த்து முதலாவது தன் பக்கமாய் அவளுடைய கவனத்தை ஈர்க்கிறார். கூப்பிட்டவுடனே திரும்பினால் அவரை தோட்டக்காரன் எண்ணி அவரை பார்த்து சொன்னார், ஐயா நீ இயேசுவை காணவில்லை, அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்திருக்கிற இடத்தை எனக்கு என்ன செய்யும் சொல்லும், நான் போய் எடுத்துக் கொள்கிறேன், உமக்கு சிரமமே வேண்டாம். அப்பொழுதுதான் இயேசு பின்னும் அவளை அதிகமாய் கண்ணீர் சிந்த வையாதபடிக்கு அவளை பார்த்து கூப்பிடுகிறார், மரியாளே. ஒரே ஒரு வார்த்தை தான், சூழ்நிலை அப்படியே என்ன செய்தது, மாறி போயிற்று. அவள் துக்கம் வேதனை எல்லாம் பறந்து போயிற்று. இயேசுவை எங்கே வைத்திருக்கிறீர் என்று கேட்ட அவள் இப்பொழுது ரபூனி என்று என்ன செய்கிறாள், அவரிடத்திலே ஓடுகிறாள். இதுவரைக்கும் தன் கண்களுக்கு முன்பதாய் சாட்சாத் ஒரு தோட்டக்காரனை போல காணப்பட்டவர், பெயர் சொல்லிய உடனே இவர்தான் என்னுடைய நேசர் என்று நேரடியாய் ஓடி போனாலே எல்லாம் மாறிற்று சூழ்நிலைகள். அவருடைய கண்கள் இப்பொழுது இயேசுவை நேரடியாய் என்ன செய்கிறது, தரிசிக்கிறது. அவர் தன்னை வெளிப்படுத்தினார் ஆஸ்வாசத்தோடு கூட சமாதானத்தோட. இப்பொழுது திரும்ப தன் அப்போஸ்தலத்திலே கடந்து போய் இயேசு உயிரோடு எழுந்தார், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே அவரை என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்று இயேசு சொன்ன செய்தியை அறிவிக்கிறவளாய் காணப்பட்டாள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெயர் சொல்லி கூப்பிட ஒரு காரணம் ஒன்று உண்டு. என்ன காரணம்? தான் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கலிலேயாவிலே காட்சி கொடுக்க போகிறேன் என்கிற செய்தியை நீ போய் என்ன செய், சொல்லு. காரணம், இவள் தான் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே சகல கந்தக வர்க்கங்களையும் அவள் என்ன செய்தவள், ஆயத்தம் பண்ணி இருட்டோடே கல்லறைக்கு கடந்து போனவள். இயேசுவை கண்டுகொண்டவளாய் திரும்பி வந்தால் அவருடைய வாஞ்சை விருப்பம் நிறைவேறிச்சு. இந்த காலையில ஒன்று சொல்வே, மரியாளை கூப்பிட்டதற்கு ஒரு காரணம், தான் உயிரோடு இருக்கிறதை மற்றவர்களுக்கு போய் என்ன செய், அறிவி.
நிர்நாளிலே நானும் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு ஜீவிக்கிறார் என்பதை காணப்பட வேண்டியது அவசியம். அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, உங்களை பாராட்ட மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றவருடைய காரியங்களை சொல்வதற்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யும்படிக்கு, அறிவிக்கும்படிக்கு இந்த காலவெளியில கர்த்தருடைய மெய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோமா? ஆகாயத்தில் காணப்படுகிற என் நிரந்தர நட்சத்திரங்கள் உண்டு. வேதம் ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் பேரிட்டு அழைக்கிறவராமே. பெயரிட்டு அழைக்கிற கர்த்தர் அவர். இந்த காலை வெளியில் இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற அநேக விசுவாசியுடைய பெயரை நான் அறிந்திருந்தாலும், அநேக விசுவாசியுடைய பிள்ளைகளுடைய பெயரை நான் அறிந்திருந்தாலும், ஒரு சில பிள்ளைகளுடைய பெயரை மறந்து போகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்லையா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை என்ன செய்வாளோ, மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, மறப்பதே இல்லை. நான் என்னுடைய தனி ஜபங்களிலே சில நேரங்கள் ஜபிக்கும் போது சிலருடைய பெயரை மறந்து போய்விடுவேன். தொடர்ச்சியாய் சொல்லிக் கொண்டு வந்த உடனே மறந்து விடுகிறது. நான் உடனே என்ன செய்வேன், அவர் யாருன்னு தெரியும் அடையாளத்தை சொல்லி ஜெபம் பண்ணி விடுவேன். ஆண்டவரே அந்த தாடி வச்சுட்டு வராரே, ஆண்டவரே அவரை சந்தியும் ஆசீர்வதியும் அந்த குடும்பத்தை. ஆண்டவரே அந்த இடத்துலேருந்து வராங்களே, ஒருவேளை இடத்து பேர் வரும், பேர் இவங்க இவருடைய பேர் வராது. ஆண்டவரே அந்த சகோதரன், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி அழைக்கிறவர் அல்லவே அல்லையா. எப்படி அழைக்கிறாரா? பெயர் சொல்லி அழைக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். இயேசு நாத்தான்வேலை தூரத்தில் கண்ட போதே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் என்று சொல்லி சொன்னார். அவனை பெயரிட்டு கூப்பிட்டவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். நீ எப்படி அறிவி? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை என்ன செய்தேன், அறிந்தேன். நாத்தான்வேலே உன்னை எனக்கு தெரியும். இந்த காலை வழியிலே இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய நல்ல மெய்ப்பர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களை பெயரிட்டு அழைக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது காரிய கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் போது யோவானின் சுவிசேஷம் 10 28-29 வசனங்களை வாசிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், வாசிங்க, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. இரண்டாவது மெய்ப்பருடைய கரத்துக்குள்ளே நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் யாருடைய கையிலும் அல்ல, அண்ட சராசரத்தையும் படைத்த பரலோகத்தின் தேவனாகிய மெய்ப்பருடைய கரத்திலே நான் என்ன செய்கிறேன், காணப்படுகிறேன். அருமையானுள்ளே, ஏசையா சொன்னான் சற்று நேரத்துக்கு முன் வசனத்தை சொன்னேன், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. காரணம், நீ என் உள்ளங்கையிலே
வரையப்பட்டிருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், நீ என் கையிலே காணப்படுகிறாய். கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற ஆடு அது எப்படி இருக்கும்? பத்திரமாய் காணப்படும். எந்த மனுஷனும் அந்த ஆட்டை என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியவே முடியாது. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால், நம்முடைய நல்ல மேய்ப்பர் பாதுகாவலராய் காணப்படுகிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவர். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கடலிலே தம்முடைய சீஷரோடு கூட பிரயாணப்பட்டு கடந்து போனார். போகும் போதே சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். யாத்திரை இன்பமாயிருந்தது. பாதி சமுத்திரத்திற்கு போன போது வசனம் சொல்கிறது, அங்கே காற்று எதிர்காற்று வீச ஆரம்பித்தது. எதிர்காற்று வீசின போது சீஷர் எல்லாரும் தண்டு வலித்து பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சீஷர் எல்லாரும் ஒருமித்து எழுந்து இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? மடிந்து போனால் முதலாவது மடிந்து போகிறவர் இயேசுதான். அதை அறியாதபடிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், பயத்தினாலே அவிசுவாசத்தினாலே சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்திருந்து இறைகிற காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிர என்று சொன்ன மாத்திரத்தில் இப்பொழுது நிசப்தமா எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு போய் சேர்ந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பா இருக்கும் போது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தை வந்தது. பிரயாணப்பட்டார்கள். எதிர்காற்று வீசிட்டு இரோக்கிழித்தான் என்னும் கொடுங்காற்று வீசிட்டு கப்பலில் இருந்த சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்திலே தூக்கி எறியப்பட்டது. நாம் நன்றாய் வசனத்தை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் மிகுதியும் வேதனையோடு கூட காணப்பட்டார்கள். 14 நாட்களாய் ஒருவரும் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அவ்வளவு சூரியனையும் சந்திரனையும் காணாதபடிக்கு எல்லாரும் கலக்கத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் திடீரென்று பவுல் எழுந்து நின்று சொல்கிறார், மனுஷரே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நான் ஆராதிக்கிற தேவனும் என்னை ஆட்கொண்டு வருமாகிய கர்த்தர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார், பிராணச்சேதமே அல்லாமல் வேறு ஒரு சேதம், மன்னிக்கணும், கப்பற்சேதமே அல்லாமல் பிராணச்சேதம் ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது, ஒருவனுக்கு வராது என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஐயா, கப்பற்சேதம் தான் வரும், பிராணசேதம் ஒன்று வராது. எல்லாரும் பத்திரமாய் அந்த தீவிலே போய் என்ன செய்தார்களாம், ஒதுங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரத்திலே இருக்கும் போது நமக்கு மட்டுமல்ல பாதுகாப்பு, நம்மை சேர்ந்த மற்றவர்களுக்கும் என்ன கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறதா இருக்கிறது. தேவஜனமே, நம்மை பாதுகாக்கிறவர் இஸ்ரவேலின் தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரை குறித்து வேதம் விதமாய் சொல்லுகிறது. 80 முதல் வசனத்தை வாசிப்போமா? 80 முதல் வசனம், இஸ்ரவேலின் மெய்ப்பரே. போதும், அவர் யார்? இஸ்ரவேலை மெய்ப்பராய் காணப்படுகிறவர். இந்த காலையிலே அவர் நமக்கு யாராயிருக்கிறார்? மெய்ப்பராய் காணப்படுகிறவர். சொல்லுவோமா?
அவர் இஸ்ரவேலின் மெய்ப்பர் மட்டுமல்ல நமக்கும் மெய்ப்பராயிருக்கிறவர். தாவீது சொல்கிறான், இஸ்ரவேலின் மெய்ப்பரே. அப்ப இஸ்ரவேலுக்கு மெய்ப்பராயிருக்கிறவர் பாதுகாப்பு தராமல் இருப்பாரா? அவரை குறித்தான் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த மெய்ப்பன் தூங்குகிறதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் காக்கிறார் தன்னை மந்தையை. இந்த காலையிலே அவருடைய கரத்திலே காணப்படுகிற ஆடுகளாயின் நாம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் நம்மை சுகமாய் பாதுகாக்க பண்ணுகிறவர், சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தரவர் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவது காரியம், இஸ்ரவேலின் மெய்ப்பர் எப்படிப்பட்டவர்? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:11 வாசிப்போம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவா என்ன செய்வார்? நடத்துவார். இங்க மூன்றாவது காரியம், அந்த மெய்ப்பர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர், அந்த மெய்ப்பர் நம்மை பாதுகாக்கிறவர் கரத்தில் வைத்து. இங்கே மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கரவலாடுகளை என்ன செய்வாராம்? மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், அவர் ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே என்ன செய்து சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். இஸ்ரவேலின் மெய்ப்பர் உன்னை நடத்துகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? சங்கீதம் 32:8 வாசிக்கிற வேளையிலே, உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன்மேலின் கண்ணை வைத்து எவ்விதமாய் அவர் நம்மை நடத்துகிறாரா? போதித்து அவர் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது அருமையான தீர்க்கதரிசி எசையா இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை போதித்து தினமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் உன்னை போஷித்து உன் ஆத்மாவை நினமுள்ளதாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நடத்துகிற விதத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் சரியாய் நம்மை நடத்துகிறவர், தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மை நடத்துகிற தெய்வம். அவர் நித்தமும் நடத்துகிறவர். எங்கே? மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் என்ன செய்வாய்? இருப்பாய். கர்த்தர் நடத்துகிறவர். ஐயா, ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 வாசிக்கும் போது 16 சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாதபடிக்கு நம்மை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். ஐயா, எப்படி நடத்துவார்? வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொப்பனத்திலே யோசேப்போடு கூட பேசினார், யோசேப்பே நீ எழுந்து நாசரேத்துக்கு போய் அங்கே என்ன செய்,
தங்கியிரு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய என்ன செய்கிறான்? வகைதேடுகிறான். சொப்பனத்தில் பேசுகிறவர். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவர்கள் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டார்கள், நீங்கள் திரும்ப ஏரோது இடத்திற்கு போகாதபடிக்கு வேறு வழியாய் போங்கள் என்று சொல்லி அவர்களை நடத்துகிறவராய் காணப்பட்டார். அந்த சாஸ்திரிகளைத்தான் கர்த்தர் வேதம் சொல்கிறது, இப்பிள்ளை இருக்கும் இடவரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்? நட்சத்திரம் நடத்தி கொண்டு வந்தது. இந்த காலையில அருமையான தேவ ஜனமே, உன்னை நடத்துகிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள். நீ மனுஷரால் நடத்தப்படவில்லை, கர்த்தரால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறாய்? நடத்தப்படுகிறாய். அவர் உன்னை நித்தமும் நடத்துவார் எல்லா சூழ்நிலைகளிலும். எப்படியெல்லாம் நடத்துவார் என்று வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே ஏராள சம்பவங்களை நான் உங்களுக்கு இந்த காலையில சொல்ல முடியும், நேரம் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, சோதனையின் வழியாய் நம்மை நடத்தினாலும் அவர் நம்மை சோதனையின் வழியிலே நம்மை கைவிடுகிறவர் அல்ல. யோசேப்பை வழி நடத்தினார். ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்கள் அவன் வாழ்க்கையில் ஒரு சோக கீதமே பாட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தரே அவனை என்ன செய்தார்? நடத்துகிறவராய் காணப்பட்டார். கடைசியாய் உயர்வையும் கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எந்த வழியிலே நடத்தினாலும் அந்த வழிகள் எல்லாம் இன்பமானவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். ஆண்டவரே, நீ நம்பினவர்களோடு கூட காணப்படவில்லை, நீ அதிகமாய் விரும்பினவர்களோடு கூட இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரே? ஒரு குறைவின்றி நடத்தி வருகிறாரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த போது இவ்விதமாய் சொன்னார், இந்த 40 ஆண்டு காலமும் இந்த வனாந்திர வழியாய் நடந்து வந்தாயே, உனக்கு ஏதாயிலும் குறை உண்டாயிருந்ததா? கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தால் நடத்தப்படும் போது, உலக மனுஷராலே நடத்தப்படுகிறவர்களே, சிற்சில சமயங்களில் நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள், என்னால் கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் பரலோகத்து தேவனை நீ நோக்கி பார்த்து நடப்பாயானால் நான் ஒன்று சொல்வேன், கர்த்தருடைய நித்தமும் நடத்துகிறவராய் காணப்படுவார். 1971 வருஷத்திலிருந்து இந்த 2018 வருஷம் வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்த போதிலும் கர்த்தர் ஒருவரே என்ன செய்திருக்கிறார்? என்னையும் என் குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். தைரியமாக சொல்ல முடியும், எத்தனை தேவைகள், பெரிய தேவை வந்த போதும் சிறிதான தேவைகளானாலும் அவர் ஒருவரே எனக்கு யெகோவா ஈரேவாய் காணப்பட்டு என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். நான் ஒரு நாள் கலங்கினது கிடையாது, ஒரு நாள் திகைத்தது கிடையாது. எங்கே இருந்து வரும் பணம் எனக்கு தெரியும், என் தேவன் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறவர், அவர் ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை தேடி பணம் வரும், நான் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எந்த மனுஷனத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னை அழைத்தவர் கர்த்தர், என் எஜமானர் கர்த்தர், என்னை மேய்ப்பனானவர் கர்த்தர், அவர் என்னை நடத்துவார் எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மேய்ப்பர மாத்திரம் வழி நடத்துகிறவராய் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நித்தம் என்ன செய்வார்? நடத்துகிறவராய் காணப்படுவார். 4வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும், அவைகள் ஜனங்களிலிருந்து புறப்படவும், தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு, அவைகளை கொண்டு வந்து, இஸ்ரவேலின் மலைகளின் மேலும், ஆறுகள் அண்டையிலும், தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன், அவைகளுக்கு நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில்
அவளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை இதை செய்யும். ஐயா, அவர் நம்மை மேய்ப்பவர் இல்லாவிட்டால் அவர் நம்மை போஷிப்பவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 23 சங்கீதத்தில், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். இஸ்ரவேலிலே மேய்ப்பர்கள் உண்டு. யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் மேய்ச்சல் மேய்த்து தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் மேய்க்கிற வேளையிலே ஒரு நாளில் அவர்கள் சொன்னார்கள், நாம் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தோத்தானுக்கு என்ன செய்வோம், போவோம். காரணம், மேய்ச்சலை எங்கே இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் ஆடுகளை அவர்கள் என்ன செய்வார்கள், மேய்ப்பார்கள். ஐயா, நம்மை போஷிக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் எந்த விதத்திலும் என்ன செய்கிறவர், போஷிக்கிறவராக இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. அவர் திக்கற்றவர்களை ஆதரிக்கிற கர்த்தர், விதவைகளை ஆதரித்து அன்னவஸ்திரம் கொடுக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை போஷியாமலும் உங்களை உடுத்துவியாமலும் இருப்பாரோ, நீங்கள் அவருடைய கரத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலின் மெய்ப்பரை உங்களுடைய மெய்ப்பராய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வருவது இல்லை என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். தேவன் நீதிமானை பசியினால் வருந்து விடார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஒன்று சாப்பிடாமல் வனாந்திரத்தில் காணப்பட்ட 3000 அதிகமான புருஷரும் ஸ்திரீகளும் 3 கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகி அவர் சொன்ன காரியம், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், 5 2 மீனையும் கொண்டு 5000 புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் திருப்தியாய் போஷித்து மீதமும் எடுக்க செய்த கர்த்தர். ஐயா, நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் மேல் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் போஷிப்பதற்கு என்று சொல்ல வேண்டுமானால், எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆகாபிடத்திலே வார்த்தையை சொல்லிவிட்டு புறப்பட்டு கேரி தாற்றிலே போய் ஒளிந்து கொள்ளும்படிக்கு சொன்னார். காலையிலேயும் மாலையிலேயும் காகங்கள் அவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்தது, கொண்டு வந்தது. தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனாலும் எலியா கேரி தாற்றிலே காலையிலும் மாலையிலும் அவன் அப்பத்தையும் மாம்சத்தையும் என்ன செய்கிறான், உசிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏ, அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறவன். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயானால் நீ ஒரு நாள் பட்டினியாயிருப்பதில்லை. உன் சூழ்நிலை ஒருவேளை கேரி தாற்றை போல காணப்படலாம், வெறும் தண்ணீர் தான் இருக்கிறது, அங்கே வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் தேவனை போஷிக்க எப்படிப்பட்டவர், வல்லவர். ஐயா, கர்த்தர் பார்த்தார், தண்ணீர் வற்றி போன உடனே எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து சாரி பாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அவனை போஷிப்பதற்காகவே விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். இவனுக்கு மட்டுமல்ல போஜனம், இவனுக்கு போஜனம் கொடுக்கிற ஸ்திரீக்கும் என்ன வேண்டும், போஜனம் வேண்டுமே. போனார், அந்த விதவையானவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் கேட்டார், எல்லாம் முடிந்தது. அவள் போய் மாவை எடுத்து அடையை சுடுகிற வேளையில் மா பாத்திரத்தில் மா குறையவில்லை, இன்னும் காணப்படுகிறது. மறுபடியும் எடுத்தால் மறுபடியும் காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது,
பஞ்சகால முடிவு வரைக்கும் அந்த ஏழை விதவையினுடைய வீட்டிலே மா பாத்திரத்திலே மா குறையவும் இல்லை, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் திருப்தியாய் அவர்களில் செய்தார், போஷிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் நல்ல போஷகர் ஐயா. ஐந்தாவது காரியத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், லூக்காவின் சுவிசேஷம் 15:4 மேற்கொண்டு வாசிப்போம். 15:4 ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஐயா, 100 ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். எப்படியோ ஒரு ஆடு வழிதப்பி போயிற்று. எப்படி போனது என்று தெரியவில்லை. கவனமாய்த்தான் மெய்ப்பன் மெய்த்து கொண்டு வந்தான். எந்த மறைவிடத்தில் நின்றதோ தெரியவில்லை. என் ஆடுகளை கொண்டு வந்து தொழுவத்தில் விட்டு எண்ணின போதுதான் தெரிந்தது, 99 ஆடுகள். உடனே அவன் செய்த காரியம், அந்த ஒரு ஆட்டை தேடி போனான். அதை கண்டுபிடித்து அதன் தோல் மேல் வைத்து கொண்டு சுமந்து வருகிறார். காணாமற் போனதை தேடுகிறவன் நம்முடைய மேய்ப்பர். எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து கொஞ்ச நாட்கள் கழிந்த பிறகே காணாமற் போகிறார்கள். ஆனால் அப்படியே அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்களை தேடி கடந்து போய் அவர்களை திரும்ப மந்தைக்குள்ளே என்ன செய்கிறவர், கொண்டு வந்து சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், காணாமற் போனது ஒன்று என்று சொல்லி அவன் அலட்சியம் பண்ணவில்லை. தன்னிடத்திலே தான் 99 ஆடு இருக்கிறதே, ஏதோ ஒரு ஆடு பிரசவித்தால் 3 ஆடு அதற்கு பதிலாய் கிடைக்குமே, அல்லது 2 ஆடு கிடைக்குமே, 1 போனால் என்ன என்று சொல்லி அவன் அஜாக்கிரதையாய் காணப்படவில்லை. கரிசரையோடு என்ன செய்தான், தேடுகிறவனாய் காணப்பட்டான். அவர் உங்களை தேடுகிற ஒரு நல்ல மேய்ப்பர். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் ஜீவிதம் அவருக்கு தேவை, நீங்கள் தான் அவருக்கு தேவை என்று அவர் உங்களை தேடி வருகிறவராய் காணப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:3 நான் வாசிப்போமானால் அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எரேமியா 23, நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை தூரத்தில் இருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்தேன். இல்லம்மா, வசனம் தப்பா சொல்றீங்க. இருமா, நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிப்போம் இந்த வசனத்தை. துரத்தப்பட்ட ஆடு ஏன் துரத்தப்பட்டது? நம் வசனத்திலே பார்ப்போமானால் ஏதோ ஒரு காட்டு மிருகம் அதை துரத்தும் போது அது என்ன செய்தது, ஓடி போய் காணாமற் போய்விட்டது. துரத்துண்ட ஆடுகளையும் அவர் என்ன செய்கிறவர், தன்னிடத்தில் சேர்க்கிறவர். சற்று நேரத்துக்கு முன்பு வாசித்தோமே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:4 நான் வருவோமானால் அதை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், அவைகளை ஜனங்களிடத்தில் 11 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து
அவைகளை தேடி பார்ப்பே. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நான் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவர்கள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்தை அவளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் சிதறுண்டது. சிதற காரணம் என்ன? யோவானின் சுவிசேஷம் 10:12 வாசிப்போம். 10:12 மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை என்ன செய்யும்? சிதறடிக்கும். ஏன் சிதறுண்டது? வசனம் சொல்லுகிறது ஓனாய் வந்தபடியினாலே. ஐயா, நான் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 20:28 வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எப்படிப்பட்ட நான் ஓனாய்? கொடிய ஓனாய். அது சுபாவம் என்ன? மந்தையை தப்ப விடாத கொடிய ஓனாய். அந்த ஓனாய் வந்து என்ன செய்யுமா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 30 உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை என்ன செய்வார்கள்? போதிப்பான் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான காரியங்களை சொல்லி கள்ள உபதேசங்களை சொல்லி ஒரு ஆள் சொல்றார், இயேசுவே உயிர்த்தளவே இல்லைங்கிறான் ஒருத்தை. அதை கேட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, அப்படியா பாஸ்டர், அவர் தான் சொன்னது சரிதானா இருக்குமா? பாருங்க, சந்தேகம் எதிலெல்லாம் வருது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு சாட்சிகள் ஆயிரமான சாட்சிகள் உண்டு. ஆனால் எவனோ ஒரு பைத்தியக்காரன் மண்டையில் ஏதோ கிறுக்கு ஏறி அவன் சொல்கிறான்னு சொல்லி இயேசு உயிரோடு இருக்கு இல்லையா? நான் இந்த மனுஷனும் கேள்வி கேட்கிறான். நன்றாய் அறிந்து கொள்வோம். மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்கள் ஏராளம் போதனைகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. ஒருவருக்கும் தெரியாது அது கள்ள போதனை என்று சொல்லி. சரியான போதனையை போலவே அதுவும் என்ன செய்யும்? தோன்றும். ஆனால் ஜாக்கிரதையா இருப்போம். எந்த ஒரு மனுஷன் வந்து எதையாகிலும் போதித்தால் அதை நம்ப வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் மாத்திரம் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். அப்ப மாறுபாடான போதனையினாலே சிதறடிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஒருவன் எழும்பினால் போதும், அவன் மற்றவர்களையும் என்ன செய்வான்? சிதறடிக்கிறவனாய் காணப்படுவான். வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு அருமையான காரியம் இருக்கிறது, அதை சுட்டி காட்டி அடுத்ததுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5:6
35வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 5:35 சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினார். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார். அடுத்தது, அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயராய் யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். எழும்பினான். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? அநேகரை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்ட பிறகு என்னானான்? செத்து போனான். அப்புறம் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சிதறி போனான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு சாப்டர். அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், போதித்தார், ஏராளமான சீஷர்களை அண்டிக் கொண்டார்கள். அவர் மரித்தார். நீ சொல்லுங்க பாக்கல. இப்போ இல்லை, மரித்தார். அவரை நம்பின கூட்டம் என்ன செய்யவில்லை? சிதறி போகவே இல்லை. அவர்கள் எல்லாரும் எருசலேமில் என்ன செய்தார்கள்? கூடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மனுஷனை நம்புகிறவன் மாண்டு போவான். அதோடு கூட சாப்டர் முடிஞ்சது. நான் இருக்கிறேன். அவ்வளவுதான், அவனும் சீக்கிரம் போயிருவான். ஆனா கர்த்தரை நம்பின மனுஷன் ஒரு நாளும் சிதறி போகவே மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் அவன் மேல் தம்முடைய கண்களை வைத்தவனை ஆதரிக்கிறவராயிருக்கிறவர். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு சாட்சி, அருமையான மனுஷன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். இது தேவனாலே உண்டாயிருந்ததானால் இதை சிதற பண்ண ஒழித்துவிட ஒருவராலும் கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவளாய் மாத்திரம் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இது மனுஷனால் உண்டாயிருந்ததே ஆனால் அது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஒளிச்சல்லாண்டா. ஆனால் கர்த்தரால் இது ஏற்படுத்தப்பட்டது. இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது என்ன செய்வதில்லை? மேற்கொள்வதுகொள்வோம். கர்த்தருடைய சபை சாதாரணமானது அல்ல, அவருடைய இரத்தத்திலே கட்டப்பட்ட சபை. அதன் மேல் கட்டப்பட்டபடியினாலே பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் அது என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆயிரங்கள் எழும்பினாலும், இதுவரைக்கு எத்தனையோ சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள், எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், எத்தனையோ கம்யூனிசவாதிகள் எழும்பினார்கள், வேதத்தையும் கிறிஸ்தவர்களை ஒழித்து விடலாம் என்று சொல்லி எந்த சீனா தேசத்துல தேவனுடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் பைபிளுக்கும் விரோதமாக இருந்தார்களோ அதே சைனால வைத்துத்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான வேதாகமங்கள் ஒவ்வொரு நாளும் பல மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலேயும் இன்றைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அல்லிலே சொல்லக்கூடாதா? கத்த நினைத்தால் எதையும் செய்ய முடியா. ஜெனிவால இருந்த ஒரு மனுஷன் தான் சொன்னான், கிறிஸ்தவத்தை அழித்து விடுவேன்னு சொல்லி. அவன் அழிந்து போனான். எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தது. எந்த மனுஷன் அப்படி சொன்னானோ அதே வீட்டை வேதாகம சங்கத்தார் விலைக்கு வாங்கி அதே இடத்துல வேதாகமத்தை அச்சடித்து கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். கத்த நல்லவர் ஐயா. கத்த ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. காலையில் ஒன்று சொல்கிறேன், யாரால் சிதறடிக்கப்பட்டாலும் சிதறுண்டவர்களை அவர்கள் என்ன செய்கிறவர்? கூட்டி சேர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 ஒன்று சாமுவேல் 17:34 வசனம் கொண்டு வாசிப்போம். நான் அதை தொடர்ந்து போய் தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனியுங்கள். தாவீது கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பர் என்று சொன்னார். அவன் மேய்ப்பராய் இருந்த போது நடந்த சம்பவத்தை சவுலுக்கு முன்பதாய் சுட்டி காண்பிக்கிறார். நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்தது. ஒரு ஆட்டை அது என்ன செய்தது? கவ்விக்கொண்டது. எப்படியோ பிடிச்சிருச்சு. ஆனால் நான் என்ன செய்தேன்? சிங்கம் பிடித்து கொண்டதே என்று சொல்லி நான் சும்மா இருக்கவில்லை. நான் அதை துரத்தி கொண்டு போய் அந்த தாடையை பிடித்து அந்த ஆட்டுக்குட்டியை அதன் வாய்க்கு என்ன செய்தேன்? தப்புவித்தேன். அப்படிதானே இருக்கு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அன் வாய்க்கு என்ன செய்தேன்? தப்புவித்த. 35 வசனம், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து என்ன செய்தேன்? ஐயா, இந்த காலை வேளையில நம்முடைய மெய்ப்பர் யார்? அவர் நம்மை தப்புவிக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 1:10 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் அப்படிப்பட்ட மரண முன்னாடி வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயம் செய்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த காலையில தேவ ஜனமே, நம்முடைய மெய்ப்பர் யார்? அவர் நம்மை தப்புவிக்கிறவர். எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. நான் இந்த நோவாவின் வில்லிலிருந்து தேவனுடைய குணாதிசயத்தை இன்றைக்கு நாம் படித்தோம். அவர் போன வாரம் தகப்பன் என்று பார்த்தோம். இந்த வாரம் அவர் நம்முடைய நல்ல மீட்பன் என்று பார்த்தோம். ஒரே ஒரு நிமிஷம், அந்த நல்ல மீட்பன் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர். நாம் அவருடைய கையிலே பத்திரமாய் காணப்படுகிறோம். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரே பசுமுள் அண்டைக்கு மேய்த்து நம்மை போஷிக்கிறவராய் காணப்படுகிறவர். சிதறுண்டவைகளை, காணாமற் போனவைகளை, வனாந்திரத்தில் தொலைந்து போனவைகளை அவர் தேடி கண்டுபிடிக்கிறவர். கடைசியாய் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் தப்புவிக்கிற நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த மெய்ப்பரை இந்த காலை வழியில நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நல்ல மெய்ப்பரப்பா. வாயை திறந்து சொல்லுங்களேன்.
இதுவரைக்கும் கேட்டோமே, ஹல்லேலூயா. நீர் நல்ல மெய்ப்பரப்பா, நீர் என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் உம்முடைய கையில எங்களை வைத்திருக்கிறவர், நீர் எங்களை தேடுகிற ஆண்டவர், நீரே எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் மெய்ப்பரன், ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் நல்ல மெய்ப்பரே, இந்த அருமையான காலை உழைக்க ஆய் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கூடி வந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ள கத்தரங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நீர்களுடைய நல்ல மெய்ப்பர் என்று நாங்கள் உங்களை வசனத்தின் மூலமாய் பார்த்தோம். எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், எங்களை நம்முடைய கையில பத்திரமாய் வைத்திருக்கிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர், நீ நித்தமாய் எங்களை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் விடுவிக்கிறவராய், சிதறுண்டவளை குட்டி சேர்க்கிறவராய் காணப்படுகிறவர், நீர் எங்களை தப்புவிக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட மெய்ப்பரை நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் எதற்கு பயப்படாதபடி எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உன் பேரில் மாத்திரம் நாங்கள் வைத்து எங்களுடைய ஜீவித ஓட்டத்தில் நேராய் ஓட உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். வசனம் கேட்ட தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, உங்களுடைய சிறகுக்குள்ள மூடும், உங்களுடைய கரத்துக்குள்ள பத்திரமாய் வைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒன்று நல்ல பிதாவே, ஆமென்.